இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் கிரிக்கெட் தொடர் பரபரப்பாக நடந்து வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 393 ரன்கள் டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து இரண்டாம் நாள் ஆட்டம் நேற்றைய தினம் தொடங்கியது. இதில் ஆஸ்திரேலிய அணியின் வார்னர், லபுச்சானே மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினாலும் கவாஜா டிராவிஸ் வெட் கூட்டணியானது இணைந்து அதிரடியாக ஸ்கோரை உயர்த்தியது. ஒரு பக்கம் உஸ்மான் கவாஜா நிதானமாக அரைசதம் கடக்க, இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட் பவுண்டரிகளை விளாசி தள்ளினார். இதனால் 60 பந்துகளில் டிராவிஸ் ஹெட் அரைசதம் அடித்த நிலையில் மொயின் அலி மூலம் பென் ஸ்டோக் அவரை வீழ்த்தி அசத்தினார். இதனால் ஆஸ்திரேலிய அணி 148 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதன் பின்னர் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் உஸ்மான் கவாஜா அவர்கள் எடுத்துக்கொண்டார். குறிப்பாக மொயின் அலியை அட்டாக் மேல் அட்டாக் செய்தார். லாங்கான் மற்றும் லாங் ஆஃப் திசையில் சிக்ஸர்களாக பறக்கவிட இன்னொரு பக்கம் கேமரூன் கிரீன் பவுண்டரிகளை விளாசினார். சிறப்பாக விளையாடிய உஸ்மான் கவாஜா 199 பந்துகளில் சதம் விளாசி அசத்தினார். இதன் மூலம் நடப்பு ஆசஸ் தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்காக சதம் விளாசிய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அதேபோல 2019 ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஆசஸ் தொடரின் போது மூன்றாவது போட்டியோடு உஸ்மான் கவாஜா ஆஸ்திரேலிய அணியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது அதே ஆஸ்திரேலிய அணிக்காக அதே இங்கிலாந்து நாட்டில் வைத்து சதம் விளாசி தவித்து கொண்டிருந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியை மீண்டும் ஆட்டத்திற்குள் கொண்டு வந்துள்ளார். அதே போல 2022 ஆண்டு முதல் அதிக சதம் விளாசிய வீரர்களின் பட்டியலில் 7 சதம் விளாசி கவாஜா அவர்கள் முதலிடத்தில் உள்ளார். தற்போது ஆசஸ் தொடர் விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்த சமயத்தில் தான் ஒரு பரபரப்பான விஷயமானது ஆசஸ் போட்டி நடைபெறும் போது நடந்துள்ளது. அதாவது ஆசஸ் தொடருக்கான ரசிகர்களை ஈர்க்கவும் விளம்பரங்களை படுத்தவும். அதேபோல் தற்போது ஆசஸ் தொடருக்கு ரசிகர்களின் வருகை குறைவாகத்தான் உள்ளது. இதனால் ICC ஒரு புதிய விஷயத்தையும் கொண்டு வந்து உள்ளது. ஆசஸ் தொடரின் போது மைதான திரையில் நேற்றைய தினம் IPL தொடரின் ஃபைனல் போட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஏனென்றால் தலதோனிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர். மற்ற தொடர்கள் வரவேற்பு இல்லாமல் இருக்கும் பொழுது ஆசஸ் தொடரை வைத்துதான் விளம்பரத்தை தேடுவார்கள். தற்போது அப்பேற்பட்ட ஆசஸ் தொடருக்கு தலதோனியை வைத்து விளம்பரத்தை தேடியுள்ளது ICC.